நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வைஷு, நில்லு வைஷு, எங்க போகணும்னு சொல்லு, நான் டிராப் பண்றேன். ஒன்னும் தேவல ஜெய், எனக்கு போக தெரியும். நீ கோபப்படுறதுல அர்த்தம் இருக்கு வைஷு. நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். இதெல்லாம் நான் வேணுனே பண்ணல. இது இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க வைஷு, பிளீஸ். அர்ஜுன் எனக்கு அண்ணா மாதிரி, அவன்தான் எனக்கு எல்லாமே. அவன் ஈகோ பிடிச்சவன், சுயநலவாதின்னு நீங்க எல்லாம் தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் ரொம்ப நல்லவன். அவனை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. இங்க பாரு ஜெய், உன்னோட கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஐ நீட் டு கோ. வைஷு, என்ன பிரதர், தி கிரேட் இன்சல்ட் போல இருக்கு. விட்டுருங்க பிரதர், கமிட்டானா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். இல்லனா என்ஜாய். சரி, பார்ட்டி போலாமா? நான் ரெடி ஆயிட்டேன். ஹாய் ஷோ. ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். வந்தனா, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க் யூ சார். வாங்க, நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸை போய் பார்ப்போம். வாங்க. பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோ அசோக் வந்திருக்காரு. ஹாய் அசோக், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன் சார். ஃப்ரெண்ட்ஸ், புது வருஷம், புது பார்ட்டி, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சியர்ஸ். சியர்ஸ். இந்த வருஷம் அசோக் வந்தனாவுக்கான வருஷம். வந்தனா வந்த நேரம் அசோக்குக்கு எல்லாமே அதிர்ஷ்டமா மாறுது. எதை வச்சு சொல்றீங்க? இந்த வருஷம் நம்ம கம்பெனியோட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கான்ட்ராக்ட் அசோக்கு கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. இதுவரைக்கும் அந்த கான்ட்ராக்ட அர்ஜுனுக்கு கொடுக்கலான்னு இருந்தோம். ஆனா இந்த வருஷம் முடிவை மாத்திக்கிட்டோம். நம்ம கம்பெனியோட கான்ட்ராக்ட அசோக் கொடுக்க முடிவு பண்ணிருக்கோம். ஓ, நான் சொன்னேன்ல இந்த பார்ட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும்னு. பாரு வைஷு, எப்படி இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அம்ருதா, இந்த பார்ட்டியை நீ அட்டெண்ட் பண்ண ஏன் டெல்லியில இருந்து வந்திருக்கேன்னு. அதனாலதான் இந்த பார்ட்டிக்கு என் அங்கிள் என்னையும் கூப்பிட்டு என் ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லியிருந்தாரு. அங்கிள் தான் இந்த கம்பெனியோட எம்டி. இங்க உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க, அப்படியே வேலையும் கிடைச்சிடும். வாவ், தட்ஸ் சோ நைஸ் டு ஹியர். இங்கே நிக்க போறியா? உள்ள வரல? ஆ, வா போலாம். வாவ், செம்மையா இருக்குல. ஹாசம் மேன். அர்ஜுனோட பிசினஸ்ல இன்னைக்கு பெரிய லாஸ் ஆயிருக்கு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ண போறேன். அம்ரிதா, இது பெரிய பிசினஸ் மேன் பார்ட்டி போல. நிறைய பிசினஸ் மேன் வந்திருக்காங்க. அடிப்பாவி, பகல்ல பார்த்தா ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி இருந்துகிட்டு நைட்ல ஒரு பார்ட்டி விட மாட்டா போல இருக்கே. உன் கூட ஜாக்கிங் போய் போய் என் இடுப்பு உடஞ்சதா மிச்சம். இன்னைக்கு இருக்கு உனக்கு. இன்னைக்கு அர்ஜுன் பார்ட்டிக்கு வரல. மிஸ்டர் மேத்தா, நீங்க இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பாக்கலையா?
அவனை ஒரு பொண்ணு கிழி கிழின்னு கிழிச்சிட்டான். அண்ட் ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவனால தலை காட்டவே முடியாது. ஆ டிவில பார்த்த. அர்ஜுன் பாக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாரு. அவரை பத்தி நான் ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரால அவர் குழந்தைய கூட பாத்துக்க முடியல. பெரிய ஃபேமிலி மேன் மாதிரி நல்லாவே நடிக்கிறாரு. இத்தனைக்கும் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அவர் குழந்தையையும் கூட்டிட்டு வந்திருந்தாரு. இப்படி இருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? மிஸ்ஸஸ் மாதவன், பிசினஸ்க்கு அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பப்ளிக் இமேஜ்க்காக தான். மத்தவங்க எல்லாம் குழந்தைய வாடகைக்கு தான் கூட்டிட்டு வருவாங்க, ஆனா அர்ஜுன் அவன் குழந்தையே கூட்டிட்டு வந்தான். அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல பப்ளிசிட்டி வேணும். அத வச்சு அவன் பிசினஸ் டெவலப் பண்ணிக்குவான். வந்தனா, உன் குழந்தைய அவர்கிட்ட விடக்கூடாது. பாவம், இவன் என்ன பண்ணுவா? He is not a family man. வந்தனா அவ ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணா. எத்தனை நாள் தான் அந்த மாதிரி ஒருத்தன் கூட இவளால வாழ முடியும்? அதான் விட்டுட்டு வந்துட்டான். வந்தனா ரொம்ப தெளிவா யோசிச்சு இந்த முடிவை எடுத்திருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. அசோக், இந்த மாதிரி நேரத்துல பூஜாவை பத்தி பேசிருக்க கூடாது. நாம இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். நீங்க தேவையில்லாம அர்ஜுனை பத்தியும் பூஜாவை பத்தியும் பேசி எல்லாரும் முன்னாடி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் கிண்டல் பண்றனா? எல்லாரும் பாத்திருக்காங்க, அதான் டிவில அவன் மானமே போச்சு. இதுல நான் தனியா கிண்டல் பண்ண என்ன இருக்கு? அர்ஜுனையும் உன்னையும் பத்தி பேசினா ஒரு ஏழை புருஷனை விட்டுட்டு பணக்கார பையனா பிடிச்சிட்டான்னு உன்னை எல்லாரும் தப்பா நினைப்பாங்க இல்லையா? அதனாலதான் பேசினேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ண. என்னால இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ண முடியல. பாவம் பூஜா, வீட்டுல தனியா இருக்கா? அதான் ஆயமா பாத்துக்கறாங்கல, அப்புறம் என்ன? நீ பார்ட்டி என்ஜாய் பண்ண. உனக்கு எல்லாருமே பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க, அப்படியே நடந்துக்க. பூஜா இங்க பாரு, அப்பாவை பாரு. வந்தனா, ஒரு குட் நியூஸ். என்ன? இந்தியாலே நீதான் நம்பர் ஒன் பணக்காரன் ஆயிட்டியா? இல்ல வந்தனா, எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு. என்ன கண்ட்ரி? மலேசியா. உனக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை இல்ல? நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற போது பாரு. என்னமோ அமெரிக்காலே வேலை கிடைச்ச மாதிரி சொல்ற. இல்ல வந்தனா, இதுவும் நல்ல வேலைதான், நிறைய சம்பளம். ஐயோ, ஏன் என்ன டார்ச்சர் பண்ற? நல்லா சம்பாதிக்க போறல, அப்ப நீ என்ஜாய் பண்ண. வந்தனா, நீ இல்லாம நான் எப்படி? நான் வரல. வந்தனா, வந்தனா, நீ நான் நம்ம பூஜா. வந்தனா, நம்ம பூஜாவை பாரு. ஒன்ன மாதிரி இவளுக்கு உதட்டல மச்சம். ஒன்ன மாதிரி இவ்வளவு அதிர்ஷ்ட தேவதை. எனக்கு எல்லாமே துரதிருஷ்டமா தானே அமைஞ்சிருக்கு.
இப்படியெல்லாம் பேசாத வந்தனா? வேற எப்படி சொல்லணும்? வந்தனா, நீ ஏன் இப்படி கோவமா பேசுற? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ற தெரியுமா? உன் மேல எனக்கு லவ் வரல. உன்னை எனக்கு பிடிக்கல. என்னாச்சு? நான் என்ன தப்பு பண்ண? நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல. வந்தனா, நான் என்ன மாத்திக்கிறேன், ப்ளீஸ். இட்ஸ் டூ லேட். இப்படி சொன்னா எப்படி? நம்ம குழந்தைக்காக ப்ளீஸ். நான் எதை பத்தியும் யோசிக்க தயாரா இல்ல. ஆனா நான் உங்க ரெண்டு பேர் பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன். இப்ப தெரியுதா உன்னுடைய ப்ராப்ளம் என்னன்னு? நீ யாரையும் புரிஞ்சுக்க மாட்ட. நீ சொல்றத பெருசுன்னு பேசிக்கிட்டே இருப்ப. உனக்கு எப்பவுமே மத்தவங்க மனச பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. வந்தனா, நான் உங்க சந்தோஷத்துக்காக தான் போராடிட்டு இருக்கேன். ஆனா நான் சந்தோஷமா இல்லையே. இதுக்கு மேல உன் கூட ஆர்கியூ பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. இனி உன் கூட என்னால வாழ முடியாது. நான் போறேன். வந்தனா, நான் உன்னை போக விட மாட்டேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது வந்தனா. I love you வந்தனா. I hate you. நான் இன்னொருத்தனை லவ் பண்றேன். இந்த பொண்ணுக்கு தான் நீ வேலைக்கு சொல்லிருந்தியா? ஆமா அங்கிள். ஓ, டோன்ட் வரி மா, என்னோட கம்பெனில உனக்கு ஜாப் கண்டிப்பா இருக்கு. ஹாப்பி நியூ இயர் அங்கிள். சேம் டு யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் அங்கிள். ஓகே விஷு. ஹலோ ஜெய், ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார், ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ சார். ஏய், அவரை உனக்கு தெரியுமா? அப்ப வா, நம்மளும் போய் ஹாய் சொல்லிட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஹே, பின்ன எதுக்கு பார்ட்டிக்கு வருது? இந்த மாதிரி பார்ட்டில தானே நிறைய பேரோட அறிமுகம் கிடைக்கும். அம்ருதா, இது விஷயமே வேற. வா சொல்றேன். மச்சான், நான் ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கேன்டா. செம்மடா, என் ஆளுங்க வந்திருக்காடா. இன்னைக்கு எப்படியாவது அவள. ஏய், சரி சரி, அவ வந்துட்டா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாய். ஹாய் வைஷு. ஏய் மனோஜ். என்னங்க? என்ன வைஷு, நான் உன்ன பார்ட்டி கூட்டிட்டு வந்தா இங்க இருக்க எல்லாரும் உனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஹே அம்ருதா, ஹி இஸ் மனோஜ். ஹாய், ஷி இஸ் மை நெய்பர். ஓ, ஹவ்ஸ் தி பார்ட்டி. ஹே அம்ருதா, நீ எப்போ வந்த? ஹா, ஆ இப்பதான். திவாகர் உன்னை தேடிட்டு இருந்தாரு. வா, இது வர. பை பை. இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு இருந்த, ஏன் திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? நீ என் மேல கோமா இருக்கன்னு நினைக்கிறேன். உனக்கு என் கூட பேசணும்னு விருப்பம் இல்லையா? உன் ஃபேமிலியில் நடந்ததை நினைச்சு நானும் வருத்தப்பட்டேன். எங்க அண்ணன் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும் விஷு? நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவரால் நாம ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கணும்? நான் எப்பவுமே உனக்கு நல்ல ஃப்ரெண்ட், என்ன நம்பு. உனக்கே தெரியும்ல, எங்க வீட்டுக்கு தெரியாம எத்தனை நாள் உங்க அக்கா கிட்ட நான் பூஜாவை பேச விட்டுருக்கேன். நான் எப்பவுமே உங்க சைடு தான். ஏய் வைஷாலி, அங்க சூப்பரா இருக்கு. வா மனோஜ், வந்துருங்க. ஹாய் மனோஜ். இவ வேற, எப்ப பார்த்தாலும் குறுக்க குறுக்க வந்துட்டு இருக்கான் பூனை மாதிரி. ஒரே ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கான்ட்ராக்ட் தான் அவனுக்கு கிடைச்சது, அது அவனுக்கே சொந்தம் நினைச்சிட்டான். அவளாம் ஒரு சின்ன பையன், அவ அப்படிதான் யோசிப்பான். அவ மென்டாலிட்டியும் அப்படிதான் இருக்கும். சின்சான், நீ உன் மம்மியை மிஸ் பண்றியா? நான் ரொம்ப மிஸ் பண்றேன். பாவம்ல பூஜா.
இன்னரா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. पूजा का फोन पड़ लामा और वेले इनेरा बतोंगी टिंदा पाव येर कनेवे अवल कोड़म भी सरील है अवल रुम्बे डिस्टर्ब पंडर मदरी आईड मो என்னமா பாட்டி நான் பிரியா ஆண்டி கிட்ட பேசணும் பிரியா ஆண்டியா யார்மா அவங்க ரொம்ப நல்ல ஆண்டி நான் ஃபோன்ல பேசினா அவங்களும் பேசுவாங்க ஃபோன் நம்பர் தெரியாத எனக்கு அவங்க ஃபோன் நம்பர் அந்த பிரஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்தாமா பேசு हेलो प्रियांटी ना पूजा पेश रहे पूजा ये अपनी रखे आंटी ना उंगले रोंबा रोंबा मिस पन रहे नानू उन्हें रोंबा 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 मिस पन रहे सरी नी ना तुंगले या इल्ला तुंग का मरला ये अम्मा पक्कतले रखांगला इल्ला येंगा उंगा पार्टी का पेर कांगा अपो उनकोड़े यार रखांगा? एक पार्टी मार कांगा। ओ, येंगा अम्म का किटा फोन अपुड़े? हाँ ओके आंटी, पार्टी? हम्म? प्रिया आंटी उनका किटा पेश नुमा। कुड़ मा? हेलो? अम्मा वंदना इलिया? इलिया मा? तप्पा नड़च का दिंगा? कोरंदे के ये पो येंन्ना मात्रा कुड़कनोने ना वंदना किटा सोली रिंदे அவங்கங்க கிட்ட சொன்னாங்களா இல்ல மருந்து கொடுத்தாங்களான்னு தெரியல அந்த மாதிரி எதுவும் தெரியலையம்மா அப்படியே சரி நான் சொல்றத கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி பூஜாவுக்கு மருந்து கொடுக்கறீங்களா சொல்லுங்கம்மா சரி परिसार के में आदेल ला, चिन्नद उरुंडे यार को, अंदर कैप्सियल ला उन्ने, आमा मा, अम्मा ना सोना माधरी नोट पने की टिंगल ला, कुर्तर बिंगल ला, इंद पोन्ना नल्ला बढ़िया पात कताने ना आयर के, निंगे सोना मारी कुर्तर रहे, रुम्बा थैंक्स मा, पूजा की टक कुड़ करिंग ला, इधर कुड़ करे, पूजा, इंद पेस आया माकिटा मरंदल्ला सोले रखे, आँगो कुड़ कर दे चमत्ता कुड़ीकनो, ओके? नींगा सोल्टिंगला, ना कुड़ीपा। गुड गर्ल, अपड़ ये कान्ना मूडी, आमे इडिया तोंगनो, ओके? अद मट्टो माटे। ये? आंटी कदा सोल्विंगला, ना अद केट टे तोंगवना। येन्ना कदा वेनो? सिंड्रेला कदा। ओके, सोलिल्ला मे। ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான தேவதை பிறந்தாளாம் அந்த தேவதையை பாக்கும்போது மத்த தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையா இருக்குமா இந்த தேவதை மட்டும் எப்படி இவ்ளோ அழகா இருக்கான்னு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அந்த தேவதை காணாம போயிட்டாளாம் காணாம போயிச்சா
அப்புறம் என்னாச்சு? தேவதையோட அப்பா அம்மா ரொம்ப சோகமாயிட்டாங்களாம். ஏஞ்சல்ஸ்க்கு கூட அப்பா அம்மா இருப்பாங்களா? இருப்பாங்க. அவங்க தேவதைய எல்லா இடத்துலயும் தேடினாங்களாம். ஒரு மந்திரவாதி அந்த குட்டி தேவதைய நட்சத்திரங்களுக்கு நடுவுல கொண்டு போய் ஒளிச்சு வச்சிட்டானா. அதுக்கப்புறம் அப்பா தேவதையும் அம்மா தேவதையும் ஒவ்வொரு நட்சத்திரமா பொறுக்கி பொறுக்கி கொடையில போட்டாங்களாம். நட்சத்திரங்களை பொறுக்கி பொறுக்கி அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சான். என்னாச்சு?